வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வைக்கிறேன் இன்றைக்கி பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு சேல்ஸ் வீடியோ வந்து இல்லைங்க இது ஒரு தகவலுக்காக இந்த வீடியோ போடுறேன் நிறையா பேர் எனக்கு வாட்ஸ்டப்பில் ஃபோனில் எல்லாம் சொல்கிறதுனால இந்த தகவல் போடலாம் நம்ம வீடியோ பார்க்குற மக்களுக்கு அப்படின்ட்டு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் சப்ஸ்கிரைப்ஸர் வந்துட்டாங்க அவங்க புதுசாக வந்தவங்க மாடு கம்மியான ரேட்டில் வாங்களா மாட்டை பற்றி நம்மளுக்கு சொல்லுவாங்க தெரியும் கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்காங்க கண்டிப்பாக அவங்க எதிர்பார்ப்பு நடக்கும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த அறுபதாயிரம் பேத்துக்குமே அறுபது ஜெயிலயம் இருக்குதுங்க இன்னும் எல்லாமே சப்கிரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மாட்டு வீடியோ நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்துடும் இப்போ நான் ஒரு சின்ன தகவல் எப்படி சொல்கிறேங்கன்னா இப்போ மழை எல்லா பக்கமும் மழை பேஞ்சிருக்குது மழை பேஞ்சு பார்த்தீங்கன்னா எந்த புல்லு தறிக்குதோ தறிக்குதோ இந்த அருகும் வந்து சூப்பராக கொணவனையோ 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 சூப்பராக தரிச்சுக்கு இந்த அரும்புல ஒன்று மட்டும் இதை இப்போ நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற மாட்டையவோ இல்லை இப்போ என்னையாட்டால் வாங்கிட்டு போகிற மாட்டுகளையும்வோ இதில் அவுத்து விட்டு உடனே மேச்சிங்கன்னு வைக்கி மேய்க்க மேய்க்க உடனே புல்லு தறிக்கி ஆனால் மாட்டுக்கு வந்து கழிச்சல் பிரச்சனை அதிகமாகிடும் உடம்பு ஹீட்டை குறைச்சது மாதிரி குளிச்சு மாதிரி என்னோட கணிப்பில் சொல்கிறது டாக்டர்லாம் இல்லை இது அந்த காலத்துலேருந்தே பாருங்கள் உங்களுக்கு நல்லா சொல்லுவாங்க இளம் கட்டினா களியும்னு அதனால இப்போ நீங்கள் கட்டுறது வந்து ஒரு வாரம் கரெக்டாக மழை உங்கள் ஊரில் என்றைக்கு பேய்ஞ்சுதோ அதுலேருந்து ஒரு வாரம் மாய் கட்டுங்க அப்போ தான் அந்த புல்லு வந்து செட்டாகி கரெக்டாக மே மே தரிக்கிறதுக்கு மாட்டுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இருக்காது ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ மழை பேஞ்சு தரிக்கிற வில்லுத்தே புது புல்லு அடுத்து நீங்கள் மாடு இன்னைக்கு மேய்ச்சிட்டிங்கன்னா நாளைக்கே தரிக்கி அது பிரச்சனையே இல்லை அதை நீங்கள் மேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் அந்த புல்லு எதுவுமே வந்தாது இந்த முத புல்லு அந்த கொழுந்து புல்லு மழை வேஞ்சது குப்புன்னு தரிக்கிறது வந்து இப்போ நிறையா பேர் கழிச்சலுக்கு உங்களுக்கு மாடுகளுக்கே தெரியும் இருக்குது இந்த இளம் பச்சை தின்னு நம்ம இந்த பச்சை கெண்டதையும் மாடை கட்டி வைக்கிறதுக்கு மனசு வராது அவுத்து வடலாம் மேயிட்டு அப்படின்னு தான் வரும் அது அவுத்து வடையில் என்ன ஆகுன்னா பூரா கழிச்சில் எடுத்துகிட்டு மாடு கழிச்சல் எடுத்தோம்னா அப்புறம் அதுக்கு வைத்தியம் அது மறுக்க கழிக்கிற மாடு பால் தெளிம்பா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் அதுக்கு மாத்தரை மருந்து வெந்தயம் நிறையா வேலைகள்லாம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச வைத்தி பண்ணுங்கள் பருத்தி கழிச்சலுக்கு வந்து மெயின் வந்து கொட்டை ஒரு நாம்பு அந்த கழிச்சல் உங்களுக்கு பச்சை மேய்ஞ்சி கழிச்சல் நிற்காமல் இருந்துச்சிங்கன்னா மெயினாக வந்து பருத்திக்கொட்டை ஒரு நாம்பு வைங்க கழிச்சல் கப்பு நிற்க பருத்தி ஒன்றுக்கு தான் கழிச்சல் வந்து நிற்கு அந்த ரெண்டு மாடலாம் நான் நைட்டு போட்டிருந்தேன் போட்டதையுமே பத்து நிமிஷம்லாம் அட்வான்ஸ் ஆகிடுச்சி நிறையா பேர் கேட்குறது எப்படிங்கன்னா எப்படிங்க வீடியோ போட்டு பத்தே நிமிஷம்தான் ஆகுது எப்படின்னு சொல்கிறாங்க பத்து நிமிஷத்தில் ஒவ்வொருத்தரும் நம்பி அட்வான்ஸ் போடுறவங்க டக்குன்னு போட்டுருவாங்க மாட்டை பிடிக்கிறது லேட்டாகிறது ஒரு வாரம் ஆகுது அப்புறம் மறுக்கான வீடியோ போடுறது அது ரெண்டாவது அப்புறம் நம்ம ரெண்டு தடக்க அட்வான்ஸ் வாங்க முடியாது இல்லைங்க விலைங்கிறது ஒருக்க பேசிட்டு அட்வான்ஸ் போடுறதே அப்புறம் நம்ம ரெண்டாவது தடக்கு அட்வான்ஸ் வாங்க முடியாதலங்க அவங்க மறுக்க ஆகலை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாத்த இப்போ இதே மாடு நேற்று நைட்டு மலையோடு மலையாக போட்டிருப்பேன் அப்போ பாருங்க மாடு ஒரு கோபத்தெரிய இப்போ ஒரு கோபத்தெறி அப்புறம் இன்னொருத்தருக்கு நிறைய பேருக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன செஞ்சோம்னா என்ன வேலைக்கு கொடுத்தாங்க அதை தான் மெயினாக கேட்பாங்க என்ன வேலைக்கு என்ன விலைக்குன்னே நிறைய ஒரு ஆர்வம் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து மாற்ற விலைன்னு சொன்னோம்னா என்ன ஆகிக்குமுன்னா இது எல்லாம் இது இரு மறைமும் கிடையாது நம்மளுக்கு மாடு கொடுத்துரு இந்த வேலைக்கு நான் கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க நம்புவாங்களோ நம்ப மாட்டாங்களோ ரெண்டாவது இப்போ உதாரணத்துக்குங்க இந்த சனமாடு வந்து ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கு இந்த விளக்கத்தை சொல்லாமன்னு உதாரணத்துக்கு வந்து இருபத்தி ஒம்போதனாயிரம் போட்டிருந்தேன் இப்போ நான் வாங்கினதும் ஒரு ரேட்டு எல்லாத்துக்குமே அது ஒன்றும் மறைமுகம் கிடையாதுங்க எல்லாம் மனிதனாகப்பட்டவன் ஒருத்தனுக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருன்னு கூட சொல்ல வேண்டாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அது எப்படி சொல்கிறது சில மறைமுகமாக நடக்கிறத நம்ம ஓப்பனமாக சொன்னோம்னா அது ஒரு மாதிரி ஆகி அப்படியே இந்த மாடு இருபத்தி ஒம்பது ரூபா போட்டிருந்தேன் இருபத்தி ஒன்பது ரூபா போடுறதுல இதை கண்டிப்பாக போட்ட விலைக்கு அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க இதை வந்து விலை வந்து குறச்சே அவங்க வா வாங்கியிருப்பாங்க வாங்குறவங்க இது நான் ஒரு உதாரணத்துக்கு இது எல்லாமே உதாரணம் சொல்கிறேன் இருபத்தி ஏழு ரூபாய்க்கு கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க நான் அங்கே வாங்கினது இருபத்தி அஞ்சு ரூபாய்க்குன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாயில் இந்த ரெண்டாயிரம் ரூபாயில் வண்டி வாடகை மற்ற வாங்கி கொடுக்குற ஆளுக்கு ஒரு தொகை இதெல்லாம் கொடுத்து நம்ம பார்க்கையில் இது அவங்களுக்கு தெரியாது ஆருக்கு மாடு கொடுத்தவங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தவங்களுக்கு அது தெரியாது ஏப்பா இருபத்தி ஏழு ரூபாய்க்கு கொடுத்தோம்னு வீடியோவிலையே சொல்கிறேன் அப்போ ஆயிரம் ரூபாய் கைது மணி இருபத்தி எட்டு அந்த மாதிரி தானே கொடுத்துருப்பேன் அப்படிம்பாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அது ஒன்று அந்த காரணமாக வச்சுங்களா ரெண்டாவது ஒரு சிலர் ரெண்டு பண்ணுவாங்கன்னா அவங்களே ஆள வச்சு கேட்பாங்க வியாபாரிகளுக்கு உண்டான அது குணம் எப்படின்னா அது யாருமே தப்பு சொல்ல முடியாது ஒரு ஆர்வத்தில் நம்மளும் தானே கேட்ட அந்த மாட்டேன் அவங்க என்ன விலைக்கு கொடுத்துருக்குறாங்க என்ன விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பக்கத்தில் ஆளை வச்சு ஃபோன் பண்ணி என்ன வேலைக்கு அது கொடுத்தீங்க அப்படிம்பாங்க அதனால சரி ரைட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டு சொல்லிடுறோம் இது இந்த மாட்டை இருபத்தி ஏழு ரூபாய்க்கு கொடுத்தோம்னு வாங்கினவர் என்ன நினைப்பாருன்னா அவர் கொண்டு போய் ஏதாவது ஒரு ஆயரூவா லாபத்துக்கு அடுத்து கொடுக்குறவராக இருப்பார் இப்போ எல்லாமே ஆயிரரூவா சே சேர்த்து கிடச்சா கொடுப்பாங்க ஒவ்வொருத்தரும் எல்லாமே அப்படி சொல்ல முடியாது அப்போ நம்ம இது இன்ன வேலைக்கு கொடுத்தோம்னு உங்களுக்கு அக்யூரேட்டாக சொல்லிட்டோம்னா நீங்கள் அவங்க ப வாங்கிட்டு போகிறவங்க பக்கத்து சலக்காரராகவே இருப்பாங்க பக்கத்து சாலைக்காரராகவே இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஏ நடக்கிற சொல்கிற இன்னைக்கு சேல்ஸ் வீடியோ இல்லை சரி ஒரு தின்ன தகவல் இந்த அரும்புலுக்கு சமாசனம் எனக்கு நிறைய காலையிலேருந்து போணுங்க மாடுக்கு பச்சைகள் தின்னு கழிதுகா கழுதுகா அப்படின்னு வாஸ்டாப்பில் அனுப்பியிருந்தாங்க அதுக்காக இந்த வீடியோ போகலாம்ட்டேன் பக்கத்து சாலைக்கார்டுக்கே சொல்லி இந்த மாட்டை வாங்கலாம் என்ன விலைக்கு அவரு வாங்கினான்னு கேளு அப்படிம்பாங்க அவங்க வந்து என்ன விலைக்கு இது கொடுத்தீங்க அப்படின்னு நம்மளை கேட்பாங்க நம்ம எதார்த்தமாக சொல்லிட்டோம்னா அவருக்கு எப்படி வாங்கின விலையை விட லாபமே கொடுக்க மனது வராது மனிதனுக்கு வந்து லாபம்னு தெரிஞ்சு கொடுக்க மனசே வராதுங்க யாருக்குமே இப்போ எனக்கு மட்டுந்தான் உங்களுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபா உனக்கு பார்த்தாதான் ஐநூறுரூவா தான் போகுது அப்படிம்பாங்க ஐநூறுரூவாயே ஒரு சிலர் தான் மனசார கொடுப்பாங்க ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க அதனால தான் நான் அந்த வாங்கின விலைகளை மாட்டேன் சொல்கிறதில்ல வேற ஒன்றும் எந்த தகவலும் கிடையாதுங்க அடுத்து வந்து இந்த பச்சை வந்து நீங்கள் மெயினாக கண்டிப்பாக வந்து எக்காரணத்து கொண்டும் இளம் பச்சையில் இப்போ மழை பெஞ்சு எல்லா பக்கம் பச்சை இப்போ மாதிரி இங்கே இவ்வளோ பச்சை இருக்குது அந்த ரெண்டு மாடு பிடிச்சிங்கிட்டு கட்டில இப்போ கட்டி ஒரு கடை நல்லா அரிசி பிச்சுன்னு வச்சுக்கோங்க வேறு ரெண்டரை தரிசெல்லாம் இருக்குதுங்க தரிசு இருக்குது மேச்சலுக்கு நல்லா மேய் அதுக்கெல்லாம் முதல் மேய்ஞ்சிட்டு இருந்து காட்டுதே இருந்தாலும் இந்த பனித்தண்ணி இந்த புள்ளு மழை தண்ணியோடு நல்லா வாய் நம்ப அரிசின்னு வச்சுக்கோங்க சேர்கிற மாட்டுக்கு சேர்ந்துக்கு சேராத மாடு கண்டிப்பாக கழிச்சல் கொடுக்கு அதுக்கு நம்ம ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஃபிரீட்மெண்ட் எடுக்க வேணும் பச்சை பச்சையாக கழி அப்புறம் அந்த களைஞ்சிதுன்னா மறுக்கா ஒவ்வொரு மாடு பால் வந்து ரொம்ப கம்மியாக போயிடும் அதுக்கு வா டாக்டர் வச்சு வைத்தியம் பார்த்து நிறைய பண்ணணும் இப்போ இந்த மழை காலத்துக்கு ஒன்று வக்கிப்பில் ஒன்று தான் மெயின் ஒரு நேரம் நம்ம இன்னும் இப்போ மழை இலம் வச்சுனா ஒரு நேரம் பச்சைக்கு விடலாம் தப்பில்லை இளம் பச்சையில் விடாமல் ஒரு வாரம் போய் விட்டீங்கன்னா எதுவுமே வராது அப்போவே ரெண்டு நாளைக்கு சாணி லூஸாக தான் இருக்குது வச்சு ஒன்று வந்து மெயின் ரெண்டு ரேடு ஓட்டும்னா ஒரு சுருட்டு தின்னாலும் கடிச்சிக்கு ஒன்று ரெண்டாவது வருஷத்தில் மாடு வந்து எக்கார்த்து கொண்டு நலைய விடக்கூடாதுங்க அது எல்லாத்து செட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஒரே கிளைமெட்டும் ஒன்றாவே வச்சுருப்பாங்க ஆனால் செட்டு இல்லாமல் காடு காடுகளை மேய்க்கிற ஆளுகள்லாம் பாருங்கள் வெகுவாடு போடுவாங்க உள்ள கட்டி இப்போ மாடு வளர்ப்பில் நல்ல மழை காலத்தில் என்ன கவனிப்புங்க கேளுங்க தெளிவாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இது நிறையா பேருக்கு தெரியும் நிறையா பேருக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் மாடு மழை வந்தாத்தே உள்ள கட்டணும் மழை வராமல் உள்ள கட்டிக்கிட்டிங்கன்னா ஈ கடி காலையில் அப்படியே பிடிச்சோம்னா மேலே பூரா புளி புளியாக புளி புளியோ ரத்த கலராக இருக்குது மெயினாக வந்து கொஞ்சம் வேப்பனை வாங்கி வச்சுக்கோங்க அதுக்குன்னே மருந்துகளாக இருக்குது மருந்துகளுங்க தான் போத விட கொஞ்சம் வேப்பனை போட்டு நம்ம அப்படியே லெவலாக ரெண்டு ஒரு துணியில் கொஞ்சம் தண்ணியும் கூட ஊற்றி வேப்பன கூட அப்படியே மேலே தொடச்சிட்டுனா காமி சுத்தமாகல்லாம் நிற்காது ஓரளவுக்கு கம்மியாகும் மழை வந்தால் தான் உள்ள கட்டுவாங்க கண்ணுங்க கருத்துமா மழை காலத்தில் காப்பாற்றுறது அது கண்ணுங்க கருத்துமானா நம்ம கண்ணை எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கிறோமோ அப்படி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மழை ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை இருந்தால் தான் மாட்டையுமே உள்ளே கட்டுவாங்க ஒரு சிலருக்கு மாட்டை உள்ள கட்டினாவே ஒரு அலர்ஜி மாதிரி ஆகிச்சு அது இப்போ எங்கள் ஏரியாவிலேலாம் நிறைய இருக்கிறாங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சாலை எடுப்பாங்க ஆனால் அது கொண்டு போய் மாட்டை கட்டுறதுக்கு மனுஷு வராது மழைன்னு வந்துவிட்டால் கண்டிப்பாக உள்ளே கட்டுங்க மழை இல்லையா வெளியே கட்டுங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை நாலு மணி மூணு மணிக்கு எழுந்திரிச்சோம்னா நம்ம தோக்கத்தில் இருக்காது உள்ளே கட்டலாம் அது பிரச்சனை இல்லை இந்த விறுவிறுப்பு வந்து கூடாது அதுக்காக மழை இல்லாமல் ஈக்கடியில் கட்டினாலும் பால் வந்து கம்மியாகு இப்போ மாடு பாலுக்கு வாங்குறதுக்கு ஒரு கணக்கு சொல்கிற எல்லோ மாடுகளுமே பால் கம்மியாகுது இந்த ஈக்கடி இதிலிருந்து கொஞ்சம் பால் கம்மியாகி மார்கழி மாதம் அந்த மாதிரி வந்தால் தானே பால் கொடு மழை காலம் பனி பனியிலாம் விடவே கூடாது மாடுகளை இப்போ இந்த கிளம்பேட்டுக்கு நலஞ்சு இது பண்ணுதல்லுங்க அப்போ நம்ம அடுத்து பனியிலையும் விட்டோம்னா மாடு ரொம்ப இணைங்க மெயினாக வந்து தவிடு சேர்த்துங்க தவிடுனா ஒரு கால் கிலோ கிலோ அந்த மாதிரி கொடுங்க தவிட்டுக்கு பால் பெருசாக இல்லை பால் வரு இப்போ இந்த மாகாலத்தில் தவிடு வந்து கண்டிப்பாக கொடுத்தோம்னா அந்த கழிச்சில் பிரச்சனை சாணி வந்து கல்லாடை போடும் கட்டி கட்டியாக சாணி போட்டால் தான் உங்களுக்கு மாடு தொந்தரவு இல்லை கட்டி கட்டி உங்களுக்கு உணர்ந்து துண்டு குதிரை புழுக்கையாட போச்சுன்னா அது தண்ணி பற்றாதுன்னு அறுத்தம் நல்லா குத்தாரி குத்தாரியாக பஞ்சாட்டம் மாடு போடுச்சுன்னா சூப்பராக நமக்கு மாடு இருக்குதுன்னு அறுத்தா தவிடு அரைக்கலாம் போடுங்க மாடு தீவனம் தான் இப்போ பாலுக்கு எதிர்பார்க்குறத உங்களுக்கு எல்லா பீர் வேஸ்ட்டு இதுக்கெல்லாம் இருக்குதே அதுக்கெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட்டு நம்ம அதை வாங்கி நீங்கள் ஒன்றும் கேட்கணும் ஒரு வாரம் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு கம்பெனி எல்லாம் விளம்பரத்தை கூப்பிட்ருக்காங்க போய் எடுத்துகிட்டேன் போகிறேன் நம்ம வாங்கி ஒரு வாரத்துக்கு அதை போட்டு பார்த்தோம்னா நல்லா இருந்தால் நம்ம தாராளமாக அதை போட்டுக்கலாம் நம்ம சரி அவங்க ஒன்று லட்சக்கணக்கில் எடுக்க சொல்லியே ஒரு மோட்டை பாருங்க ரெண்டு மோட்டை எடுத்து பாருப்பாங்க நம்ம ஒரு மோட்டை கொடுத்தாங்கன்னா ரெண்டு மோட்டை வாங்கி போட்டு பார்க்கலாம் எல்லாமே ஒன்றும் தப்பு இல்லாமல் நம்மளுக்கு நல்ல நயமாக மாடு பிரச்சனை இல்லாமல் தெரிஞ்சுதுன்னா பிரச்சனை இல்லாமல் பண்ணிக்கலாம் இல்லை நம்மளுக்கு அது பிரச்சனை நம்மளுக்கு மாடுக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினச்சா நீங்கள் விட்டுடலாம் ஒன்று தீவனம் போட்டிங்கன்னா தான் பால் எதிர்பார்க்க முடியும் ரெண்டாவது வந்து இப்போ நான் பருத்தி கொட்டை அப்படியே சொன்னேன் பருத்தி கொட்டை போட்டிங்கன்னா கறக்கிற மாடு கண்டிப்பாக கறவை குறையும் அது பருத்தி கொட்டை ஒன்றும் மட்டும் வந்து லேட் பிக்கப் அது ஒரு வீடியோவை நான் தனியாக போடுறேன் பாருங்க நீங்கள் நல்லா கறந்துட்டுருக்கிற மாடு பருத்தி கொட்டை காக்கலாம் காக்கலாம் வச்சு பாருங்க மூணு லிட்டர் கறக்கிற மாடு ரெண்டு லிட்டர் ஒன்றையாக வந்துடும் அது கூடுறதுக்கு வந்து ஆறு மாதம் மூணு மாதம் ஆகும் லேட் ஆகி ஆனால் இலங்கன்ல இருந்து பருத்தி கோட்டை வச்சிட்டிங்கன்னா தொந்தரவே இல்லை அது அப்படியே பால் கண்டினியூ ஆகி இலங்கன் பாலே கொஞ்சம் கம்மியாகாது பருத்தி கோட்டை வைக்கிறது செடமாட்டுக்கு தான் நீங்க பருத்தி கோட்டை வைக்கணும் செடமாட்டுக்கு வச்சிங்கன்னா மாடு நல்லா தெளியும் நல்லா இருக்குங்க பருத்தி கோட்டை இந்த கழிகிற மாட்டுக்கு மட்டும் நான் சொன்னேன் நல்லா தடத்தோட தோணும் வருங்க அதுக்கு மட்டும் திங்கிதான்னு வாதிட்டு பருத்தி கோட்டையெல்லாம் எப்பவுமே காசு பார்க்கக்கூடாது ஒரு மூட்டை நம்ம எடுத்து வச்சுக்கோன்னு பத்திரமா அதை நம்ம எல்லா மாடு அறக்குற மாடுக்கெல்லாம் தேவையில்லை ஒவ்வொருத்துக்கும் பருத்தி கொட்டையை அரைச்சி மாவுக்கோடை கலந்து போடுறாங்க அது போட்டிங்கன்னா மாடு ஆரோக்கியமாக இருக்குது கை சத்தாக இருக்குது அரைக்கலாம் கொட்டையெல்லாம் தின்னு வச்சிங்கன்னா இருக்குது மாடுகள் ஆனால் கறவை வந்து எதிர்பார்த்த கறவை வராது தின்னுக்கிட்டே இருக்கிற மாடு கண்டிப்பாக குறையவே குறையாது பால் நல்லா இருக்குது திடீர்னு கொண்டு போய் இதெல்லாம் வரும் காஞ்ச மாடு கம்பு போட்ட மாதிரி இன்னும் காய்ஞ்சு கடற்குன மாட்டு கம்பு மங்காட்டில் திட்டம் பப்பக்கு பப்பன்னு போட்டை ஒரு கோட்டில் கம்பு ஒரு கோட்டில் தின்னு போட்டு விக்கிட்டு நின்றுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வைப்புளுக்கு எதிர்கேட்டு இல்லைங்க நம்ம கொண்டு போய் எடுத்தவங்க கோப்பில் பருத்தி கொட்டை மாடு தீவனம் எல்லாம் போட்டு தின்னு சொன்னால் டிப்புன்னு ரெண்டே நாள் வயிறு நேரத்து நின்றுக்கு கம்முன்னு நின்றுக்கு எதுவும் பண்ணான் அப்புறம் அதுக்கு வைத்தியம் பார்த்து ரெடி பண்ணுறதுக்கு ஊர் பட்ட காசாக முடிஞ்ச அளவுக்கு வைத்திய செலவுகளும் கம்மி பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா தொந்தரவே இல்லை கறக்குறவா உதைக்கிறது பல் போகணும் கறக்குறது உளக்கு பால் உதக்கிறது பல்லு போகணுன்னு ஒரு பழம் அந்த காலத்துலேயே அப்படி போட்டு உங்கள் வாடகை சவுரி வீட்டுக்கு ஏற்றுனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நான் இந்த வீடியோ மூலிமா நம்ம நண்பர்களுக்கு ஏன்னா பன்னெண்டு நிமிஷம் ஆகிப்போச்சு நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லித்தார் என்னென்ன கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா மூஞ்சியும் பார்த்துக்குங்க இடி எங்கேருந்து பேசணும்னு தெரியாமல் கேட்குறதுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் வந்து எக்காரத்தை கொண்டு இந்த இளம் பச்சையை ஒரு வாரம் வெயிட் பண்ணி அவரை அழுத்து விடுங்க நாங்களாம் மொதல் மாடு காரந்து ஊற்றிட்டு இருக்கீங்களே பார்த்தீங்கன்னா மழையோடய மழையாக கடித்தோரல் கட்டினா வதின்னு கொடையை பிடிச்சிக்கிட்டுங்க மாடை பிடிச்சிக்கிட்டே மேய்ச்சிட்டு போவோம் கொடை பிடிச்சிக்கிட்டே அந்த பொழி வந்த சுற்றியாக அரிச்சிட்டு வந்ததுன்னா பதியமாகாது ஆனால் சுற்றியாக அரிக்கி போயிட்டு வந்தாவே மாடு வெட்டுக்கு நல்லா இருக்குது அப்படியெல்லாம் விடுங்க ஒரு வாரம் இப்போ உங்கள் ஊரில் மழை இன்னைக்கு பேஞ்சிருக்குதா ஒரு வாரம் கழிச்சு அழுத்து விடுங்க நீங்கள் மீறி அவுத்து விட்டு பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் ஒன்று கட்டி துறையிலேயே கட்டி பச்சை திணிகளாக பழக்கோளை திணிகளாம் போடுற மாட்டுக்கு அது பிரச்சனையே இல்லை மழை வேஞ்சாலும் பிரச்சனையும் இல்லை மழை இல்லாமல் இந்த காடு கரையில் இருக்க இந்த பச்சை பார்த்து தூக்கமே வராது எப்படிங்கன்னா அவுத்து விட்ட சுற்றியே மேய் அப்படின்னு சாப்பிட்டு போட்டு சொன்ன மாதிரி உட்காந்தோம்னாவே அந்த மாட்டுக்கு மேலே தான் யோசனை கட்டி கிடக்குதே போய் அவித்து விடல அப்படின்னு அதுக்காக சொல்கிறேன் ஒரு வாரம் போய் நல்லா அவுத்து விடுங்க உங்கள் மழை எப்போ பேஞ்சுதோ அதுலேருந்து ஒரு வாரம் போய் அவுத்து விடுங்க அறுவு அடிக்கடிக்கு நல்லா இருக்குது பால் மாடு நோய் நொடி இல்லாமல் இருக்கும் அளவுக்கு பக்குவம் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வரும் இல்லை நீங்கள் சப்கிரைப்ஸ் பண்ணிங்களேன் எப்படிங்க அஞ்சு போய் நான் போட்டேன்னா ரெண்டாவது செகண்ட் உங்களுக்கு பத்து நிமிஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வீடியோ வந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வைக்கணும் அதில் நிறைய வந்து பட்டன் சிஸ்டம் எல்லாம் யூடியூப்பில் நிறைய கொடுத்துருக்காங்க அது நான் வந்து போகலை அது நடப்பில் வந்து நான் பார்க்குறேன் எப்படிங்கன்னா அது நம்ம விவசாயிகளுக்கு நம்ப ரெஸ்க்காக தெரியும் போட்டால் அதை நான் விட்டுட்டேன் ஒரு சில்வர் பட்டன் ஒன்று இருக்குதுங்க அது அது கொஞ்சம் இது பண்ணி விட்டோம்னா குறிப்பிட்ட பேத்துக்கு மட்டும் வீடியோ போகும் அந்த மாதிரி நம்மளுக்கு வேண்டாம் நம்ம விவசாயிகளுக்கு அந்த அளவுக்கு தெரியாத வீடியோ வந்தால் பார்ப்பாங்க கூப்பிடுவாங்க பழைய வீடியோ வந்து கண்டிப்பாக யூடியூப்லேயே கீழே போட்டுருக்குது நான் விட்டாச்சுன்னு எழுதி போட்டுருக்குறேன் பழைய வீடியோவை பார்த்து போட்டு நிறைய பேர் வேகமாயிடுவாங்க இப்போ இந்த அறுபதாயிரம் பேரத்தில் இந்த ஐயாயிரம் பேர் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே வந்தவங்க இவங்களுக்கு நம்ம வீடியோ பார்த்து போட்டு உடனே வேகம் அந்த மாடு கொடுத்தாச்சா இந்த மாடு கொடுத்தாச்சா அப்படின்னு ஒரு நாளைக்கு பத்து அடக்காக ஃபோன் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க இருபது அடக்கா ஃபோன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க புதுசாக பார்க்குறவங்க நான் பழைய வீடியோ இருந்தால் கண்டிப்பாக அந்த மாடு இருக்காது இல்லை ரெண்டு மூணு நாளுக்குள்ள ஓட்ட மாட்டால் ஒரு வாய்ப்புகளும் ஒவ்வொரு டைம்தான் இருக்குது அதுமாரி சொல்ல முடியாதுங்க மழை வராப்பம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மாடுகள் நலையாமல் கட்டி மாட்டு தொழிலுங்கிறது ஒரு சேலன்னு எடுத்து செஞ்சால் தான் பத்து காசு பார்க்க முடியும் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ண விஷயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் கூடவே நான் இருந்து நோய் மேலான்னு சொல்லி எல்லாம் பார்க்கும்மா பார்க்கலாம் நன்றி வணக்கம்